தினமும் வந்து ஒரு 5000 பேர் இறக்குறாங்க, 3 கோடி பேருக்கு வந்து கொரோனா தொற்று பாதிக்கப்படுது அப்படின்லாம் இங்கே முக்கியமான ஊடகங்களில் செய்தியாக வருது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுமே வந்து ஒரு அலர்ட்டாக இருக்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கமும் அதை தான் சொல்லுது. இன்டர்நேஷ்னல் மீடியாவில் இப்போ நம்ம இந்தியாவில் சொல்கிற மாதிரி பல கோடி பேர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது சைனாவில் இருக்க 2-3 மற்ற தமிழர்கள்கிட்ட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணேன், என்னங்க லைக் நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு ஒரு சுச்சுவேஷன் உண்மை தெரியுது, பட் அந்த பிரதிபலிப்பு வந்துட்டு இந்தியாவில் வந்து டோட்டலி வேற மாதிரி காமிக்கிறாங்க. நான் சைனாவில் 50 நாட்கள் மேலே நான் இருந்துட்டு வரேன், எனக்கு நேரடியாக தெரியாட்டியும் இதர சீனர்கள்கிட்ட டெய்லியும் நான் கலந்து ஆலோசித்து தான் வரேன். அந்த மாதிரி எந்த ஒரு அபாயமும் இல்லை. அப்படி இருந்திருந்ததுன்னா நான் இந்நேரம் நான் இந்தியாவுக்கோ இல்லை வந்து வேறு நாட்டுக்கோ நான் சைனாலேருந்து கிளம்பி வந்திருப்பேன். இங்கே வந்து ஊடகங்களில் என்ன மாதிரி செய்திகள் வருது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனால் வந்து ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு நேரம் ஆகுது, அதே மாதிரி ஒரு ஒரு ஆளை எரிக்கிறாங்க அப்படின்னா அது லைன் கட்டி தான் எல்லாருமே எரிக்கிறாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து அந்த இறந்து போன பிணங்களை வந்து எரிப்பதற்கு நேரம் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நானும் சோஷியல் மீடியாவை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதில் இருக்கிறத பார்த்து நானும் நம்பிட்டு இருந்தேன். அதே நான் வந்ததுக்கப்புறம் நான் கண்ணால் பார்க்கறது, நான் பார்க்குற உண்மையான சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கும் அந்த சமகால உலகத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரத்யேக நேர்காணல்ல நம்மோடு பிரவீன் கணேசன் இருக்கிறார். சீனாவிலிருந்து பிரத்யேகமாக பல்வேறு செய்திகள் நம்மளுக்கு கிடைக்க பெறக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதாவது சீனா தான் வந்து இப்போ கொரோனாவில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை வந்து நம்ம நாளிதழ்களில் ஊடகங்களில் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் போன்ற நபர்கள் எல்லாருமே வந்து தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அங்கே சீனாவில் இப்போ எப்படி நிலைமை இருக்கு ஆக்சுவலா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சைனா வந்தது 2nd வாரம். ஸோ நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் முன்னேற்பாடுகளை நான் செய்கிறப்போ எல்லாமே நான் இன்டர்நெட்டில் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய தகவல்களை. அப்போ வந்து எனக்கே ஒரு உள்ளுக்குள்ளே பயமாக இருந்தது, என்னடா நம்ம போகிறோமே, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோம், அங்கே போய் மாட்டிக்குவோமா, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நான் இங்கே உள்ளே வந்து 8 நாள் வந்து குவாரண்டைன், அதாவது தனிமைப்படுத்துதல் சர்வதேச பயணிகளுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து வெளி உலகத்துக்கு நான் போகிறப்போ எல்லாருமே ரொம்ப சகஜமாக இருந்தாங்க. ஸோ நான் பார்க்கக்கூடிய நபர்கள் யாருமே மாஸ்க் போடல, எந்த ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடுகளோடு இல்லை. ஒரே ஒரு கட்டுப்பாடு என்ன இருந்ததுன்னா சிவியராக 24 மணி நேரம் ஒரு டைம் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், அது வந்து அரசாங்க செலவுலேயே வந்துட்டு கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த கோவிட் டெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த ரிசல்ட் எப்போவுமே அந்த கிரீன் கோட் காமிக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்லை ஒரு மாலோ இல்லை ஒரு ஏர்போர்ட்டோ, எங்கே நீங்கள் ஒரு பில்டிங்குள்ளே போகணுனாலும் அந்த கிரீன் கோட் இருந்தால் தான் போக முடியும். இதுதான் வந்து ஒரு வெகு காலமாக இது ரூல்ஸாக இருந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து நவம்பர் பிற்பாதியில் வந்து அதை தளர்த்துனாங்க, இப்போ வந்து முற்றிலும் அதை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ மக்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஃப்ரீயாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொரோனா கேஸ் இருந்தாலும் அந்த ஒரு லொக்காலிட்டி அந்த ஒரு சுற்றுப்புறம் இருக்கிற ஏரியா வந்து லாக்டவுன் மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜஸ்ட் கேசஸ் வந்து ஹையா இருக்கு. ஸோ ஹையா இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் இப்போ நம்ம இந்தியாவில் சொல்கிற மாதிரி பல கோடி பேர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ எல்லா வீட்லேயும் வந்து ஒரு ஒரு பேர் இல்லை ரெண்டு பேர், அது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள்லேயே சரியாயிருது. லைக் ஒரு ஃபீவராக இருந்து ஒரு கோல்டு காஃபு இருமல் சளி அந்த மாதிரி ஒரு நார்மலாக நம்ம நாட்டில் எப்படி நமக்கு வந்து சளி தொந்தரவோ காய்ச்சல் வருமோ அப்படி எல்லாருக்குமே சரியாயிருது. எல்லாருமே வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சகஜமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா நாள்லையும் போக முடியுதா? எல்லா இடத்துக்கும் போக முடியுது. நான் இந்த விதிகளை தளர்த்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய சைனாக்குள்ள நிறைய ஊர்களுக்கு வந்து டிராவல் பண்ணேன், ட்ரெயின் ஆகட்டும் கார் ஆகட்டும்
இல்ல வந்துட்டு தனிநபரோட கார் ஆகட்டும், எல்லாத்துலயும் டிராவல் பண்ண. இப்ப நேத்து கூட நான் வந்து வெளியே போயிருந்தேன். சோ நான் வந்து ஒரு தற்காப்புக்காக நான் என்னோட வீட்டுல இருந்து வெளியே போறப்போ மாஸ்க் போட்டு போயிருந்தேன். என்னை சந்திக்க வந்த விருந்தினர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கே போடல. நாங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போனா சரி, அவரே சைனாக்காரரே வந்து மாஸ்க் போடாம அவ்வளவு கேஷுவலா இருக்காரு, நம்ம மட்டும் ஏன் வந்து அந்த பயத்தை காமிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப நானும் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு எல்லாருமே கேஷுவலா இருக்காங்க, வெளியே நடமாடுறதாகட்டும், லைக் அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையில கடமைகளை செய்யறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு சராசரியா இருக்கு. அதாவது நானும் வந்து சோசியல் மீடியால ரொம்ப காலமா ஆக்டிவா இருந்துட்டு வரேன், ட்விட்டர் ஃபேஸ்புக் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ட்விட்டர்ல நான் பாக்குற நிறைய விஷயங்கள் எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அதாவது சைனால இருக்க ரெண்டு மூணு மத்த தமிழர்கள் கிட்ட நான் வந்து இன்டராக்ட் பண்ண, என்னங்க லைக் நம்ம இங்க இருக்கோம், நமக்கு ஒரு சுச்சுவேஷன் உண்மை தெரியுது, பட் அந்த பிரதிபலிப்பு வந்துட்டு இந்தியால வந்து டோட்டலி வேற மாதிரி காமிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து வீடியோவா நான் வந்து எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டது. ஓகே சார், அதே மாதிரி இப்போ நீங்க அங்க தமிழர்கிட்ட எல்லாம் பேசுனீங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் வேறையா இருக்கு, இங்க வந்து இந்தியாவில அது வேற மாதிரி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து அந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னதா சொல்றீங்க. அதே மாதிரி பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து வயதானவர்களா இருக்கிறாங்களா இல்ல வந்து ஒரு நடுத்தர வயது அல்லது குழந்தைகள் அது மாதிரி எதுவும் உங்களுக்கு பார்க்க முடியல? அந்த அந்த நவம்பரோட இறுதிக்குள்ளாரியே வந்து அந்த கோவிட் டெஸ்டிங் வந்து டோட்டலா கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த இடத்துக்கு போறதுக்கும் அந்த கிரீன் கோடோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நீங்க நார்மலா எப்பவும் போல நீங்க ஒரு இடத்துக்கு போகலாம் வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாதிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த வயது தரப்பினர் அப்படிங்கிறது இல்லாம லைக் குழந்தைகளுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லை, ஒரு நடுத்தர வயது லைக் வேலைக்கு போறவங்க, லைக் அதிகமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இல்ல வந்து நிறைய மக்கள் கூடி இருக்கிற பகுதிகளில் ஒரு ஃபேக்டரியில அந்த மாதிரி வேலை செய்ய இடத்துலதான் வந்துட்டு இன்னொரு ஒருத்தருக்கு வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைக் நான் இங்க வந்து பிசினஸ் ரீதியா வந்திருக்கேன், என்னோட சப்ளையர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிட் வந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்க பயப்படல, ஜஸ்ட் வந்து லைக் நிறைய விட்டமின் ஆரஞ்சு எடுத்துக்கிட்டாங்க, நிறைய சூப்பு அந்த மாதிரி சத்து உணவுகளை எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லயே வந்துட்டு அவங்களுக்கு குயிக்கா ரெக்கவர் ஆயிருச்சு. அவங்களுக்கு தேவை அந்த இம்யூனிட்டி தான் ஒழியா வந்துட்டு லைக் அந்த லைஃப் டேஞ்சர் மாதிரியான சுச்சுவேஷன் கம்ப்ளீட்லி இல்லை. ஏன்னா நேத்து நான் சந்திச்ச நபர் கூட அவர் லாஸ்ட் வீக்ல எனக்கு கோவிட் வந்தது பட் நான் ரெக்கவர் ஆயிட்டேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஸோ இது எல்லாருமே கடந்து வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை தான் வந்து உண்மையா இருக்கு. லைக் சீரியஸ்னஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் சைனால 50 நாட்கள் மேல நான் இருந்துட்டு வரேன். ஸோ எனக்கு உண்மையான நிலவரம் வந்துட்டு எனக்கு நேரடியா தெரியாட்டியும் இதர சீனர்கள் கிட்ட டெய்லியும் நான் கலந்து ஆலோசித்து தான் வரேன், அந்த மாதிரி எந்த ஒரு அபாயமும் இல்லை. அப்படி இருந்திருந்ததுன்னா நான் இந்நேரம் நான் இந்தியாவுக்கோ இல்லை வந்து வேற நாட்டுக்கோ நான் சைனாலேருந்து கிளம்பி வந்திருப்பேன். இங்கே என்னால் வந்து இருக்க முடியல, கட்டுப்பாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, நோய் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படிங்கிற நிலைமை ஏதாவது இருந்திருந்தேன். இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த இடம்? அதே மாதிரி இப்போ நீங்க முகக்கவசம் கட்டாயம்னு இருக்கா இல்லை வந்து இது நீங்க சொல்ற மாதிரி சில பேர் எல்லாம் போடாம கூட சமூக அதாவது அந்த சோசியலா எல்லாரும் என்கேஜ் ஆவாங்கல்ல அது மாதிரியான இடங்கள்ல எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்களா? இல்ல இப்போ இப்போ லாஸ்ட் ஒரு 10 நாளா வந்து எல்லா பக்கம் வந்து இந்த மாதிரி சைனால இருந்து பரவுது, சைனால கேஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல வந்து நான் நிறைய பக்கம் வெளியே போனோம். நான் இருக்கிறது வந்து காங்டாங் மாகாணம், லைக் சைனால வந்து ஒரு முக்கியமான ஒரு பிசினஸ் பகுதி. ஸோ இங்க கான்சோங்கிற ஊர்ல நான் இருக்கிறேன். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அன்றாடமா நான் வெளியே போயிட்டு தான் வரேன், சப்ளையர்களை எல்லாரும் சந்திக்கிறேன், ஹோட்டலுக்கு போறேன் இல்ல வெளியில போறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து மாஸ்க் வேர் பண்றது இல்ல, சில பேர் அவங்களோட தற்காப்புக்காக வேர் பண்றாங்க, இல்ல எல்லாரும் சேஃபா இருந்துக்கலாம் என்ன ரீசன்னா லைக் இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா January 10 to January 31 வரைக்கும் அவங்களோட வருடாந்திர லீவ் வருது. அதாவது சைனீஸ் நியூ இயர், அதாவது நமக்கு தமிழ் புத்தாண்டு மாதிரி சீன புத்தாண்டு விடுமுறை, அது எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களோட குடும்பத்தாரோட கழிப்பாங்க. ஸோ இன்கேஸ் கொரோனா ஏதோ பாதிப்பு வந்துருச்சுன்னா அவங்க குடும்பத்தாரோட சந்திக்க முடியாம போயிடும். ஏன்னா இதுக்கு முந்தைய ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து யாரும் அவங்களோட சொந்த ஊர்களுக்கு செல்ல வேணாம், நீங்க எங்கெங்க வசிக்கிறீங்களோ நீங்க அங்கேயே இருந்துக்குங்க கொரோனா காரணமா
பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் எடுத்தங்காட்டி ஸோ எல்லாருமே ஃப்ரீயா டிராவல் பண்ண போறாங்க. அந்த ஒரு ப்ரிகாஷனரிக்காக சில பேர் வந்து மாஸ்க் வேர் பண்றாங்க, பட் அது ஒரு கட்டாயமா வந்து அரசாங்கத்திடமோ இல்ல எந்த ஒரு நபரிடமோ இருந்தோ இல்ல. பள்ளி கல்லூரிகள்லாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கா? இப்போ வந்து எல்லாரும் போகலாம் எல்லா நாளும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை அதுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி நிறுவனங்கள்லயும் எல்லா ஒரு 100% எம்ப்ளாயோட தான் எல்லாரும் ஒர்க் பண்றாங்களா? இல்ல இப்போ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வருடாந்திர விடுமுறையை நோக்கி வந்துட்டாங்க. லைக் இந்த டிசம்பர் இறுதியிலேயே வந்து எல்லா பள்ளி கல்லூரிகளும் வந்து ஒரு மாசம் விடுமுறைக்காக வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ் எல்லாம் ஃபேக்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு இந்த கோவிட் இப்போ சமீபத்துல வந்ததோ ஸோ அவங்க எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் அவங்க வந்துட்டு லீவ்ல இருக்காங்க. மேபி லைக் ஒரு 3-4 நாள் ஆகட்டும், மித்தபடி எல்லாமே வந்து இப்போ ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வருடாந்திர விடுமுறை வரங்காட்டி அவங்களோட ஆர்டர்ஸ் மற்ற பிசினஸ் கமிட்மெண்ட்ஸை வந்து அந்த லீவுக்குள்ள முடிக்கணும், அதுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு ஹரினஸ்ல தான் வந்து போயிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து ஒரு டோட்டல் ஷட் டவுனோ இல்லை லாக்டவுனோ எதுவுமே இல்லை. ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொல்றீங்க டோட்டல் ஷட்டவுனோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனா இங்க வந்து ஊடகங்கள்ல என்ன மாதிரி செய்திகள் வருது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனா வந்து ஒரு டாக்டரை பாக்குறதுக்கு நேரம் ஆகுது, அதே மாதிரி ஒரு ஒரு ஆளை எரிக்கிறாங்க அப்படின்னா அது லைன் கட்டி தான் எல்லாருமே எரிக்கிறாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து அந்த இறந்து போன பிணங்களை வந்து எரிப்பதற்கு நேரம் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்களே. நான் இருக்கக்கூடிய மாகாணமாகட்டும் எனக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியால வந்துட்டு நான் என்னோட நண்பர்கள்கிட்ட விசாரிச்ச வரைக்கும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்துட்டு மருந்து வாங்குறதுக்காக அதாவது மருந்துக்கான ஒரு சின்ன தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு திடீர்னு சளி காய்ச்சல் அந்த மாதிரி வரப்போ அந்த ஒரு பேசிக்கான அந்த காய்ச்சல் சளி மருந்து வந்து டிமாண்ட் இருந்தது, ஏன்னா நிறைய பக்கம் கிடைக்காம இருந்தது. ஸோ அந்த ஒரு ஷார்ட்டேஜ் வந்து இப்ப சால்வ் ஆயிருச்சு. மற்றபடி லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் லைக் எனக்கு தெரிஞ்ச ஏரியால நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. மேபி லைக் ட்விட்டர்ல நிறைய வீடியோஸ் வருது, பட் அதனோட உண்மைத்தன்மையை கண்டிப்பா ஆராயணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி சிவியரா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து லோக்கல் சைனீஸ் பீப்புளே வந்து நம்ம கிட்டயும் ஷேர் பண்ணுவாங்க, நம்மளையும் வந்து அலர்ட்டா இருக்க சொல்லுவாங்க, இல்ல வந்து நீங்க வந்து நிலைமை வந்து கட்டுக்கு இல்லாம இருக்கு, நீங்க கண்டிப்பா நீங்க சீக்கிரம் ஊருக்கு போயிருங்க அப்படின்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு ஒரு தடவை கூட ஃபீல் ஆகல. தினமும் வந்து ஒரு 5000 பேர் இறக்குறாங்க, 3 கோடி பேருக்கு வந்து கொரோனா தொற்று பாதிக்கப்படுது அப்படின்லாம் இங்க முக்கியமான ஊடகங்கள்ல செய்தியா வருது. ஒட்டுமொத்தமா இந்தியாவுமே வந்து ஒரு அலர்ட்டா இருக்க சொல்லிதான் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசாங்கமும் அதைத்தான் சொல்லுது. அப்போ கள நிலவரம் அங்க வேற மாதிரி இருக்கா உண்மையானுமே? இப்போ 5000 பேர் மரணம் சொல்றாங்க, அது உண்மையா? என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கொரோனா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 2-3 நாட்கள்ல குணமாயிருக்கு. அதே மாதிரி இறப்பு விகிதம் வந்து எனக்கு தெரிஞ்ச பரவலான விஷயத்துல இறப்பு அதிகமா ஏற்படல. மேபி லைக் வயதானவர்கள் வந்துட்டு அவங்க வயோதிக காரணங்களால வந்துட்டு ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், பட் கோவிட் கரோனானால வந்துட்டு எந்த ஒரு சீரியஸான உயிரிழப்போ இல்ல மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரு அவங்களோட உடம்பு முழுவதுமா பாதிக்கப்படுது இல்ல லங்ஸ் அஃபெக்ட் ஆகுறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஷுவரா இல்ல. இப்ப நம்ம நார்மலா டாக்டர்ல பாக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கா, எல்லாரும் போய் பார்க்க முடியுமா அங்க? கண்டிப்பா எல்லா டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்காங்க. நான் நேத்து கூட வந்துட்டு எனக்கு திடீர்னு உடம்பு ஒரு ஸ்லைட்டா சிக்னஸா இருந்தது, ஸோ அப்ப கூட நான் வந்து ஆன்லைன்ல நான் மருந்து ஆர்டர் பண்ண முடிஞ்சது இல்ல மருந்து கடையில போய் வாங்க முடிஞ்சது. ஸோ எல்லாம் அது ஒரு சின்ன காலம், மேபி லைக் ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஒரு சடன் டிமாண்ட் இருந்தது மருந்துக்கு மட்டும், பட் இப்போ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அலர்ட் மாதிரி சிச்சுவேஷன் இல்ல. இப்ப சீனா வந்து மூடி மறைக்குது கொரோனா வந்து அங்க சுத்தமா இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க பெரிதா பதட்டப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே வந்து அங்க நடக்கல அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, ஆனா இங்க வேற மாதிரி செய்திகள் வருது, அதை நீங்க எப்படி புரிஞ்சு கொள்றீங்க? இல்ல இல்ல, இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நானும் சோசியல் மீடியாவை வந்து தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுல இருக்கிறத பார்த்து நானும் நம்பிட்டு இருந்தேன். ஸோ லைக் மேபி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அதே நான் வந்ததுக்கு அப்புறம் நான் கண்ணால பாக்குறது நான் பாக்குற உண்மையான சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கும் அந்த சமகால உலகத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத என்னால முழுசா உணர முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு 8 நாள் தனிமைப்படுத்துறதுல வந்துட்டு அது ரொம்ப சிவியரான குவாரண்டைன்.
ஃபர்ஸ்ட் நாள் வந்து உள்ள வந்து ரூமுக்குள்ள வந்து நம்ம என்டர் ஆகி 8வது நாள் தான் வெளியே வர முடியும். டெய்லியும் வந்து உணவு வந்து நம்ம டோருக்கு வெளியே வச்சிருவாங்க, உணவு வச்சுட்டு கதவை தட்டுவாங்க, நம்ம கதவை திறந்து அந்த உணவை எடுத்துட்டு அது மட்டும்தான் வந்து நம்ம கதவை திறக்கிற நேரம். சாயந்தரம் வந்து 6 to 7 வந்து நம்ம ரூம்ல இருக்க குப்பையை வந்து வெளியே வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க நம்ம ரூம் வாசல்லயே, அதுதான் போட முடியும். இந்த அதிக நேரம் அதாவது ஒரு 10 செகண்டுக்கு மேல கதவை திறந்து வச்சிருந்தாலே அலாரம் அடிக்கும். அதே மாதிரி அந்த விதிமுறைகளை நம்ம மீறினா குவாரண்டைன் வந்து 2 நாள் இல்ல 3 நாள் 5 நாள் வந்து நம்மளை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாரும் நான் வந்ததப்போ 8 நாள் இருந்தது. இதுக்கு முன்னாடி என்னோட நண்பர்கள் வந்து 10 நாள் 14 நாள் குவாரண்டைன்லாம் இருந்து வந்திருக்காங்க. ஸோ நான் அந்த குவாரண்டைனை முடிச்சு நான் வந்து வெளியே போறப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே நான் டபுள் மாஸ்க் போட்டிருந்தேன், N95 மாஸ்க் இன்னொரு மாஸ்க்லாம் போட்டிருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு என்னை வந்து ரிசீவ் பண்ண வந்திருந்தவர் பார்த்தா ஒரு மாஸ்கே போடல. சரி ஓகே, நான் ஹோட்டலுக்குள்ள வந்து பார்த்தா யாருமே போடல. ஸோ அப்போ என்ன, இல்லை இல்லை இதெல்லாம் நார்மல் தான், சரி ஓகே நம்ம ரூமை செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டின்னர் போனேன். டின்னர் போய் நான் வந்து பை வாக் ஒரு 1 or 2 kilometers நடந்தே தான் போனேன் ஃபர்ஸ்ட் நாள். அப்போ பார்த்தா எல்லாமே கேஷுவலாக தான் இருந்தாங்க, யாருமே மாஸ்க் போடல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருந்தது. 24 மணி நேரம் ஒரு டைம் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த கிரீன் கோட் இருந்தால் தான் எந்த ஒரு பப்ளிக் பிளேஸுக்கே போக முடியும். எல்லாமே இருந்தப்போ கூட வந்து மக்கள் ஒரு சகஜமாக தான் இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அந்த ஊடகங்களில் வர்றதும் இந்த சமூக இணையதளத்தில் வர்றதும் வந்து டோட்டலி வேற. ஏன்னா ஒர்க் பண்ற மக்கள் அவங்க பிசினஸ்ல இருக்கவங்க யாருமே போய் வந்து ரியாலிட்டியை ஷேர் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு சில பீப்புள் மட்டும்தான் வந்து ஒரு சின்ன சின்ன நியூஸ் பைட்ஸ் எடுத்து அதை வந்து ரொம்ப ப்ளோ அப் பண்ணி, அதான் எனக்கே வந்து ரொம்ப பயமா இருந்தது வர்றதுக்கு முன்னாடி. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை சார்ந்தவங்க எல்லாம் வந்து என்னடா இது அங்க ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு, நீ இப்பவே கிளம்பி வந்துரு அப்படின்னு ஒரு 10 நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் எனக்கு அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலா என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என் வேலையை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா வந்து நாடு திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்ல. சோ வந்து அதுதான் உண்மை. இங்க இப்ப அரசாங்கம் மீது மக்களுக்கு எதுவும் அதிருப்தி எதுவும் இருக்கா, இது மாதிரி எங்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செஞ்சு தரல, அல்லது வந்து எங்களுக்கு பெட்டு கிடைக்கல, அல்லது இன்ஜெக்ஷன் எங்களுக்கு போறதுக்கான போதுமானதா இல்ல, இது அரசாங்கம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்றாங்களா? இல்ல இல்ல இல்ல, இங்க அரசாங்கத்து மேல அதிருப்தி எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா வசதிகளும் வந்து அரசாங்கம் வந்து தேவைக்கேற்ப வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. கொரோனா இந்த விதிகளை தளர்த்ததுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அதிகரித்தால் எவ்வளவு பெட்டு தேவைப்படுமோ, எவ்வளவு ஹாஸ்பிட்டல், எவ்வளவு ஆக்சிஜன் எல்லாமே அவங்க தயார் நிலையில தான் வச்சிருந்தாங்க. சோ வந்துட்டு அரசாங்கம் எந்த நிலையிலுமே வந்து குற்றச்சாட்டோ இல்ல மக்கள்கிட்ட இருந்து அதிருப்தியோ எதுவுமே இல்லை. அதிருப்திங்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா வந்து ஏன் வந்து மற்ற நாடுகள் எல்லாமே சீனா தவிர எல்லா நாடுகளுமே வந்து கொரோனாவை வந்து முற்றிலும் வந்து சீரியஸான நோயை கருதாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க, அது அதோட வாழ பழகிட்டாங்க, ஏன் நம்ம இன்னும் வந்து அதை வந்து பண்ணல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கவர்மெண்ட் வந்து இமிடியேட்டா வந்து ஒரு டக்கு டக்குன்னு செயல்படுத்திட்டாங்க. ஒரு 2-3 டைம்லயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா ரூல்ஸையும் வந்து இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? இல்லை இல்லை, கடைசியாக ஒரே ஒரு கட்டுப்பாடு தான் இருந்தது, அதாவது வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு 8 நாள் வந்து குவாரண்டைன் இருக்கணும். அதே சமயம் வந்து இந்த இருக்க சீன மக்களும் வந்து வெளிநாடு செல்வதை தவிர்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களும் திரும்ப வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா வந்து 8 நாள் குவாரண்டைன் பண்ணணும். இப்போ எதுவுமே இல்லை. அதே மாதிரி கோவிட் டெஸ்ட் வந்தால் எடுப்பாங்க, அதாவது ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனோடனே எடுப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து தளர்த்திட்டாங்க. ஒரே ஒரு விதி என்னன்னா நீங்க பிளைட் ஏறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு RT-PCR டெஸ்ட் எடுத்திருந்தா போதும், அதை நீங்க வந்து காமிச்சிட்டு நீங்க நேரம் ஏர்போர்ட் விட்டு நீங்க வெளியே உங்களோட வேலைகளை நீங்க செய்ய கிளம்பலாம். அப்போ உங்களுடைய ஒரு இப்ப நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்கல்ல, தோராயமா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரி வெளியிடுறாங்க செய்திகள்? இல்ல சி, பாதிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைக் எல்லாருக்குமே வருது. இப்ப ஒரு சின்னதா ஒரு காய்ச்சல் தலைவலி மாதிரிதான் இருக்கு. இப்ப என்னோட நண்பர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்க கிட்ட கேக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு உடம்பு வலி இருக்குது, சளி, த்ரோட் பெயின் இருக்குது. சோ நான் வந்து இதுமே வந்து யாருமே வந்து போய் மருத்துவமனையில டெஸ்ட் பண்றது இல்லை, எல்லாருமே ஓனா டெஸ்ட் கிட் வாங்கி அவங்க கையில வச்சிருக்காங்க. சோ அவங்க வீட்லயே டெஸ்ட் கிட்ல டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சோ கொரோனா இருந்ததா, சோ ஓகே ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்களே ரிக்கவர், அந்த இம்யூனிட்டி அவங்க கெயின் ஆனே அவங்க ரிக்கவர் ஆயிடுறாங்க,
they are back to their work. அவ்வளவுதான். இல்ல இப்போ நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன்னா, இப்ப இங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 5000 பேர் சாகுறாங்க, 3 கோடி பேர் கொரோனா பாதிப்பினால் ஏற்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல வருது. ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வந்து, ரிப்போர்ட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வந்து. சொல்ல கொரோனாவோட எல்லா விதிகளையும் எல்லா கட்டுப்பாடுகளையும் தளர்த்தினால கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் லாஸ்டுக்கு மேலேயே எல்லா விதி, அதாவது தினசரி நோய் எத்தனை பேருக்கு இருக்குங்கிற அறிவிப்பு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது சைனாக்குள்ள இருந்து எத்தனை பேருக்கு இருக்கு, ஃபாரின்ல இருந்து வரவங்கல யாருக்காவது இருக்கா, அந்த மாதிரி. அதான் இப்ப வந்து எந்த ஒரு அறிவிப்போ இல்ல அவங்க அந்த கணக்கெடுப்போ வந்து முற்றிலுமே நிறுத்திட்டாங்க. இப்போ அதை வந்து சமாளிச்சிட முடியும்னு அரசாங்கம் நினைக்குதா, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம்? ஏன்னா இப்போ நிறைய பேர் கொரோனா பாதிப்பு வந்து ஏற்படுது, அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் சமாளிச்சிட முடியும் நம்புதா? இல்ல பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேருக்கு தானே. இப்ப சில இப்போ இந்தியா மாதிரியான அந்த நம்ம கோவிஷீல்டு கோவேக்சின் அப்படிங்கிற தடுப்பூசி வந்து நம்மளை வந்து காப்பாத்திடுச்சு. அங்க போட்டப்பட்ட ரெண்டு தடுப்பூசிகள் வந்து போத அளவுல அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாங்களே. இல்ல அப்படி இல்லை, என்ன ரீசன், அவங்க வெளி உலகத்துக்கே வந்து அவங்களால வந்து வர முடியலையே அதிகமா. ஏன்னா இந்த எப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு லொக்காலிட்டியில, நான் சொல்ற ஒரு ஒரு ஏரியாலேயே வந்துட்டு ஒருத்தருக்கு கோவிட் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த ஏரியாவை வந்துட்டு ஒரு குறைந்தது 8 நாள் 10 நாள் அந்த மாதிரி லாக்டவுன் பண்றாங்க. அது திரும்ப யாருக்கோ வந்து அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்டவுன்லயே வந்து நிறைய நாட்கள் மக்கள் வந்து கழித்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்திருக்கு. எல்லாருமே வேக்சின் வந்து போட்டிருக்காங்க, அதுல எல்லாம் எந்த ஒரு இது இல்லை. ஸோ இப்ப ஜஸ்ட் அந்த எக்ஸ்போஸ் ஆகுது, அதாவது எல்லா விதிகளையும் தளர்த்துறப்போ மக்கள் வந்து சகஜமா வந்து எல்லா பக்கம் போய் வர செய்யறாங்க. ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, அது குவிக்கா ரெக்கவர் ஆயிடுது. நீங்க சொல்ற மாதிரி இல்ல இந்தியால வந்துட்டு ஊடகங்கள்லயோ இல்ல அரசாங்கம் சொல்ற மாதிரி இங்க வந்து சிவியரா இருந்தது, அது கண்டிப்பா எனக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கிற மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து கண்டிப்பா அரசாங்கமும் வந்து திரும்ப வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்ல வந்துட்டு வேற எப்படி ரெஸ்ட்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிராஜுவலா ஓபன் அப் பண்ணிட்டாங்க. சோ அப்பனா அந்த சீரியஸ்னஸ் வந்து இல்ல, அந்த டிசீஸோட சீரியஸ்னஸ் வந்து மக்களையும் அந்த அளவுக்கு பாதிக்கல. அடுத்து வந்து எக்கனாமி மத்த வந்து ரிவைவல் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து வழிவகை செய்யணும். ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புது, அப்போ வந்து நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணப்பட்ட போது என்ன மாதிரியான சூழல் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ அங்கே இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சராசரியா எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு டைம் கோவிட் வரத்தான் செய்யுது. இப்போ நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்களை சந்திச்சேன், எனக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட கோவிட் வரலன்னு சொன்னாங்க. அவங்களும் சீனால தான் இருக்கேன், எனக்கே ஆச்சரியமா என்னடா இது எல்லாருக்குமே வந்திருக்கு, 100,000 கோடின்னு சொல்றாங்க. அந்த அந்த ஃபிகர் வந்து டோட்டலி வந்து இமேஜினரியா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரியாலிட்டியில வந்து அப்படி எங்கேயுமே பார்க்க முடியல. ஏன்னா வந்து ரொம்ப கூட்டமான நகரங்கள்லயும் சரி, ரொம்ப பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லயும் எல்லா பக்கம் நம்ம டிராவல் பண்றோம், நம்ம இன்டராக்ட் பண்றோம். பட் அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து, ஏன்னா இங்க கவர்மெண்ட்டே இங்க ரிப்போர்ட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த தகவல் மையத்துல இருந்து அது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல. சோ அப்படிங்கிறப்ப வந்து இது நார்மல் தான், மக்கள் வந்து இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எப்போ வந்து சைனா வந்து நார்மல் ஆகும், 2019 டிசம்பர் மாறி எல்லாமே வந்து நார்மலா இருக்கும், அவங்க எங்க வேணா போகலாம் வரலாம், அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டி செய்யலாம், ஒர்க் பண்ணலாம், படிப்பை தொடரலாம், அது மாதிரி எல்லாமே நார்மல் ஆகுது. சோ இதுதான் வந்து நியூ நார்மல். சோ இது இதுதான் வந்து நிலைமை. மேற்கொண்டு இனிமேல் எந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்ல எந்த ஒரு கஷ்டமான கட்டுப்பாடுகளோ வந்து சைனா விதிக்க மாட்டாங்க. ஓகே சார், நான் நிறைய விஷயங்கள் குறித்து நீங்க பேசியிருக்கீங்க, மக்களும் புரிஞ்சுப்பாங்க, அரசாங்கங்கள் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம். நம்ம மேலும் எதுவும் கூடுதல் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை தொடர்பு கொள்றோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ.